ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. நம்ம தளபதியோட ஒய்ஃபான சங்கீதா மேம் பார்த்தோம்னா இன்றைக்கி சிவகார்த்தியனோட மாவீரன் திரைப்படம் பார்க்குறக்காக சென்னையில் இருக்கிற தேட்டருக்கு வந்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே ப்ரோ, இது எதுக்கு இப்போ நீ போஸ்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தளபதியோட ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருந்துச்சு. தளபதி பார்த்தோம்னா சங்கீதா மேம் கூட இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டாக்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இவங்க இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சங்கீதா மேம் பார்த்தோம்னா இப்போ தளபதி கூட கிடையாது, அவங்க வந்து லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. தளபதி கூட இருக்கிறது கிடையாது அப்படின்னு, ஆனால் இப்போ இவங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதி மேலே பார்த்தோம்னா ஒரு தவறான செயலை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி கீர்த்தி சுரேஷும் பார்த்தோம்னா நிறைய விதமான பதிலடி கொடுத்துருந்தாங்க. அப்போயும் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் தளபதியும் அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தோம்னா எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி மாவீரன் படத்துக்கு சென்னையில் இருக்கிற தேட்டருக்கு இவங்க வந்து அதுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும், அதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பெருசு பண்ணி அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனை தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சோசியல் மீடியாஸில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இது மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி தளபதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோம்னா மரியாதை கொடுக்கறது கிடையாது, வாரிசு படுத்துகிற ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம்னா அவங்கள மதிக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தோம்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூவில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்க. முக்கியமாக சோபமே பார்த்தோம்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்சனலாக எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் பார்க்குறக்கு டென்ஷன் ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கும் அவங்க ஒய்ஃபுமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களா, அதுதான் செம்ம டென்ஷன் ஆச்சு. இப்போ அது பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அண்ட் பர்டிகுலராக மாவீரன் படத்துக்காக எதுக்கு வந்து சங்கீதா மேம் வந்திருக்காங்க அப்படின்னா, சங்கரோட பொண்ணுனா அதித்தி மேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சங்கரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா தளபதி ஒய்ஃபுமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸு. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஓகே வந்துட்டு போயிருக்காங்க. பட் அது மூலமாக நிறைய ஹேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கிடைச்ச மாதிரி இருக்குது. சொல்ல முடியாது இது ரிப்ளை பண்ணுறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்கலாம் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.